சூடு பிடிக்கும் இஸ்ரேலின் தாக்குதல் வேகம், ஈரான் அதிருப்தி. ராணுவ பலத்தை அதிகரிக்க முடிவு, திணறும் ரஷ்யா, பிரித்தானியா அறிக்கை. விமானிகளுக்கிடையில் மோதல், பணி நீக்க விசாரணை ஆரம்பம். உக்ரைனின் அணுமின் நிலையத்தை தொடர்ந்து இலக்கு வைக்கும் ரஷ்யா. அமெரிக்காவில் தனிநபர் தாண்டவம், போட்டு தள்ளியது காவல்துறை. பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை விடுத்த தலிபான்கள். சிரியாவில் காணப்பட்டு வந்த உள்நாட்டு போர் சூழல் தற்போது நாடுகளுக்கிடையிலான முறுகல் நிலையை தோற்றுவித்துள்ளது. சிரியாவின் வேண்டுகோளின் பேரில் கடந்த 2015 சிரியாவுக்குள் நுழைந்தது அமெரிக்கா. இதேவேளை அயல் நாடான ஈரானின் ஆயுத மற்றும் ராணுவ பயிற்சிகளுடன் கிளர்ச்சியாளர்களின் படைகள் சிரியாவில் நிலை கொண்டுள்ள நிலையில் தற்போது போர் மேலும் உருக்கமடைந்து வருகின்றது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா கூட்டணியும் ஈரான் மற்றும் கிளர்ச்சியாளர்களின் கூட்டணியும் மோதிக்கொள்வதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. மறைமுகமாக அமெரிக்க படைகள் ஈரானின் வழிநடத்தலில் குறிவைக்கப்படுவதாக அண்மையில் 3 அமெரிக்க படைகள் கொல்லப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நேற்றைய தினம் இஸ்ரேல் படைகள் மேற்கொண்ட வான் தாக்குதலில் சுமார் 1000 ஈரானிய தயாரிப்பு ஏவுகணைகள் இலக்கு வைத்து அழிக்கப்பட்டுள்ளதாகவும் இஸ்ரேல் பாதுகாப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன. சிரியாவில் மஸ்யாஃப் என்னும் நகரில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த போராளிகளின் ஆயுத கிடங்கின் மீதே குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இதன்போது சுமார் 1000 ஏவுகணைகள் மற்றும் சுற்றியுள்ள பொதுமக்களின் வீடுகளும் சேதம் ஏற்பட்டதாகவும் 14 பொதுமக்கள் காயங்களுக்குள்ளாகியுள்ளதாகவும் பிரித்தானியாவை மாக கொண்டு இயங்கும் இஸ்ரேல் ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. உக்ரைனின் நிலைப்பாடுகளை சிறிது சிறிதாக ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கும் ரஷ்யா கைவசப்படுத்தும் நிலப்பரப்புகளில் ராணுவம் இருப்பை மேற்கொள்வதற்கும் ராணுவ கட்டமைப்புகளை நடைமுறைப்படுத்துவதற்கும் திணறி வருவதாகவும் ரஷ்யாவில் கடுமையான ராணுவ பற்றாக்குறை நிலவி வருவதாகவும் பிரித்தானிய ராணுவ ஆய்வாளர்கள் நேற்று தின அறிக்கை வெளியிட்டுள்ளனர். கடந்த பிப்ரவரி 24 தேதி உக்ரைன் நிலப்பரப்புகள் மீது ரஷ்யா மேற்கொள்ள ஆரம்பித்த போர் இதுவரை சுமார் 80,000 மேற்பட்ட ரஷ்ய ராணுவத்தினரை பலி கொண்டுள்ளதாகவும் இதனிடையில் சில வாரங்களுக்கு முன்னர் ரஷ்ய ராணுவத்தை சுமார் 1,40,000 மேலதிக வீரர்களை கொண்டு அதிகரிக்கும் திட்டத்தில் ரஷ்ய அதிபர் புடின் கையொப்பமிட்ட போதிலும் மேற்படி திட்டம் ரஷ்யாவுக்கு வெற்றியளிக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காரணம், ரஷ்யாவின் போர் நடவடிக்கைகளுக்கு ரஷ்யாவில் உள்ளூர் எதிர்ப்புகள் அதிகரித்து வருவதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் ரஷ்ய அதிபர் புடின் திட்டத்தின்படி ரஷ்யா தனது ராணுவத்தின் மொத்த இருப்பை சுமார் 1,50,628 வைத்துக் கொள்வது என்பது இலகுவான காரியமல்ல எனவும் ராணுவத்தில் இணைவதற்கு ரஷ்ய இளைஞர்களின் விருப்பம் மிகவும் குறைவாகவே காணப்படுவதாகவும் பிரித்தானிய ராணுவ ஆய்வாளர்களின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் நீண்டகாலமாக இடம்பெற்று வரும் விமானங்கள் மற்றும் விமானிகளுக்கிடையிலான மோதல் சம்பவங்கள் தற்போது அதிகரித்து மோசமான விளைவுகளையும் ஒழுக்கமற்ற மற்றும் பாதுகாப்பற்ற நிலையை தோற்றுவித்து வருவதாகவும் இந்த நிலைமையை விரைவில் முடிவுக்கு கொண்டு வரும் பொருட்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் பாரிஸ் நகர செய்திகள் தெரிவிக்கின்றன. பாரிஸ் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான விமானங்கள் தினமும் 1,000 மேற்பட்ட சேவைகளில் ஈடுபட்டு வருகின்றது. இந்த நிலையில் விமானங்களுக்கிடையிலான போட்டித்தன்மை மற்றும் பறக்கும் விமானத்தின் உள்ளே 2 விமானிகள் தமக்குள்ளே மோதிக்கொள்வது போன்ற அநாகரிகமான செயற்பாடு பொதுமக்கள் பல அசௌகரியங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். இந்த வகையில் நேற்று முன்தினம் பாரிஸில் இருந்து சுவிட்சர்லாந்து நோக்கி புறப்பட்ட விமானத்தில் விமானம் தரையில் இருந்து மேலெழுந்து சிறிது நேரத்தில் பிரதான விமானியும் துணை விமானியும் கடுமையான மோதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாகவும் இருவரும் உடைகளை கிழியும் வண்ணம் கடுமையான மோதலில் ஈடுபட்டதாகவும் இந்த சம்பவத்தை கண்டித்து உடனடியாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டதாகவும் விசாரணைகள் முடியும் வரை மேற்படி 2 விமானிகளும் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதுவரை பாரிஸில் சுமார் 10 மேற்பட்ட மோதல் சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஐரோப்பாவின் மிகப்பெரிய அணுமின் நிலையம் அமைந்துள்ள இடமாகிய உக்ரைனின் ஜபோரியாவை சுற்றிலும் ரஷ்யாவின் ஏவுகணைகள் மற்றும் பீரங்கி குண்டுகள் வீழ்ந்து வெடித்து வருவதாகவும் ரஷ்ய படைகள் அணுமின் நிலையத்தை சுற்றியுள்ள உக்ரைனின் 2 நகரங்களான நிகோபோல் மற்றும் மர்கனிங் ஆகியவற்றை குறிவைத்து தாக்குதல் மேற்கொள்வதாகவும் ஆனால் குறித்தவரை அணுமின் நிலையத்தை நெருங்கிய பகுதிகளில் குண்டு வீழ்வதாகவும் நிலை மிகவும் அச்சத்தை ஏற்படுத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அணுமின் நிலையத்தில் அணுக்கதிர்வுகள் கசிவுகள் ஏதும் ஏற்படுமாக இருந்தால் பாரிய எதிர்விளைவுகளை ஏற்படுத்தும் என்று விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர். அமெரிக்காவின் ஹண்டர்ஸ் என்னும் பிரதேசத்தில் மக்கள் குடியிருப்புக்கு தீ வைத்ததுடன் பொதுமக்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதில் 4 பேர் உயிரிழந்ததுடன் 2 பேர் காயமடைந்த நிலையில் காவல்துறை மேற்கொண்ட அதிரடி என்கவுண்டர் மூலம் மேற்படி தீவிரவாதி நபரை சுட்டு தள்ளியுள்ளதாக அமெரிக்க செய்திகள் தெரிவிக்கின்றன. மேற்படி நபர் மிகவும் மன உளைச்சலுக்குள்ளாகிய நபர் என்றும் 40-50 வரையான வயதிலைக்குள் இருப்பவராக இருக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் மேற்படி நபர் பல இடங்களுக்கு இதற்கு முன்னர் தீ வைத்துள்ளதாகவும் இதனால் காவல்துறையினரால் தொடர்ந்தும் தேடப்பட்டு வந்த நபர் என்றும் தற்போது இவருடைய கதை முடிவுற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தலிபான்களின் முழுமையான கட்டுப்பாட்டில் இருக்கின்ற ஆப்கானிஸ்தானின் வான்பரப்பு எல்லைகளில் அமெரிக்கா ட்ரோன் விமானங்களை நேற்றைய தினம் பறந்ததாகவும் இந்த பறத்தலுக்கு பாகிஸ்தான் அனுமதி அளித்திருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து தலிபான்கள் பாகிஸ்தானுக்கு கடுமையான எச்சரிப்பு ஒன்றை விடுத்துள்ளன. இந்த நிலையில் ஆப்கானிஸ்தான் தற்போது தலிபான்களின் உத்தியோகபூர்வ கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. எமது அனுமதியின்றி பாகிஸ்தான் இவ்வாறு அமெரிக்க ட்ரோன்களை எமது வான்பரப்பு எல்லைக்குள் நுழைவது அனுமதி அளிக்க முடியாது என்றும் இந்த செயல் பாகிஸ்தானின் இறையாண்மையை மீறும் செயல் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். பாகிஸ்தான் இந்த செயல்பாட்டுக்கு விரைவில் எமக்கு விளக்கம் தர வேண்டும் என்றும் தலிபான்கள் கடுமையான துணியில் எச்சரிக்கை விடுத்திருந்ததாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.